ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எடுத்து படிக்காங்க. அந்த சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த சப்ஜெக்டை வந்துட்டு படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துடுறாங்க. அது நல்லா படித்தவங்களாக இருந்தால் சரி, இல்லை ஆவரேஜாக படிக்கிறவங்களாக இருந்தால் சரி, இல்லை மார்க் கம்மியாக எடுத்தவங்களாக இருக்கட்டும், என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா டைரெக்டாக போய் இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துடுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல அந்த டவுட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சரி, நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சர் ஆகிக்கலாம், ப்ரொஃபஸர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸை எடுத்துடுறாங்க. இல்லை ஜஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிச்சிடுறாங்க. பட் இந்த கோர்ஸ் நான் கட்டாயமாக படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான வந்துட்டு அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 15 ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறதையும் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத என்ன சேர்ப்போம் அப்படின்னா வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு மூட்டை. ஸோ இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சரி சும்மா அப்படியே எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஒரு சிலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை விரும்பி வந்துட்டு எடுக்கிறாங்க, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும். எடுத்து முடித்தவொடனே ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்கு போயிடுறாங்க, இல்லையா ஒரு டிகிரி அப்படிங்கிற பேருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காங்க. பட் சிலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி கண்டுபிடிச்சி போக போகிறேன் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் ரிப்போர்ட்டர். ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர் தெரியும் உங்களுக்கு, நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியூஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அந்த ஜாப் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்சர். ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது, ப்ரோக்ராமில் பற்றியான அனௌன்ஸ் பண்ணுறது, இதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்துட்டு நிறைய ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நிறைய சேலரி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனௌன்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங் மேனேஜர். ஸோ ஒரு அட்வர்டைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸை எடுத்துட்டாலும் சரி, இல்லை எதை எடுத்துட்டாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் படித்தவங்கள நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கே எடுத்துக்கிறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாயர். ஸோ லாயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வக்கீலுக்கு எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் வக்கீல் படிக்கலாம். இதில் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு கோர்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் வாதாட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இங்கிலீஷில் வாதாட வேண்டி இருக்கும்போது நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு நீங்கள் லா படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஓ அப்படின்னு கூட என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ அப்படின்னு கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்ககிட்ட, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இடையில இந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம அடுத்த ஜாப் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க
அங்கே அஃபிஷியல்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம லாங்குவேஜில் பேசுகிறத வந்துட்டு அவங்க லாங்குவேஜுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அந்த ட்ரான்ஸ்லேட்டர் ஆகணும் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர், அதுக்கப்புறம் ஆத்தர். ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஆகணும், ஒரு ஆத்தர் ஆகணும், இங்கிலீஷில் நிறைய லெவலில் நான் நிறைய ரைட் பண்ணணும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டர், அதுலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக எழுதணும். டெக்னிக்கலாக எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. ஸோ ஒரு டெக்னிக்கல் ரைட்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பாராலீகல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாராலீகல் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாராலீகல் ஜாப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாயருக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த லாயருக்கு என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம வந்துட்டு சொல்லணும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாராலீகல் ஒர்க் பண்ணுறவங்க தான் நமக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ அந்த பாராலீகல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம். பாராலீகலுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தால் மட்டுமே தான் அந்த பாராலீகல் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் வேறு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறது, அதை வந்துட்டு ஒக்காபுலரியாக கண்டு என்ன பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பாராலீகல் தான் வந்துட்டு முக்கியமாக இருக்குது. அதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கட்டாயமாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து இன்டர்பிரிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்டர்பிரிட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்லேட்டர் மாதிரியே தான் ஜாப் தான் வந்துட்டு இன்டர்பிரிட்டேட்டர். நடுவில் வந்துட்டு இருந்துட்டு இன்னொருத்தருக்கும் ஒருத்தர் இடையில் என்ன செய்கிறது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் அந்த நாட்டு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கம்யூனிகேட்டராக நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலையும் எடிட்டிங்லேயும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டராக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒர்க் பண்ணுறோம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ பெரிய லெவலில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குது. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வைரல் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது பயங்கரமாக உங்களுக்கு வைரல் ஆகிடுச்சு, ஒரு கண்டென்ட் கொடுங்க அது பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி அந்த கண்டென்ட் எழுதுறதுக்கான ஆள் தேவைப்படுது சோஷியல் மீடியாவில் மட்டுமே. ஸோ அதுக்கான ஜாப் போகிறதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்யூனிகேஷன். ஸோ அதே தான் நம்ம அந்த டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர் மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கார்பரேட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கும் இன்னொரு கார்பரேட் ஆஃபீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் கோடிங்கில் நிறைய யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரியான ஜாப் வரிசையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரெக்கார்டிங்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அனுப்பிடுவாங்க, இங்கிலீஷ் ரெக்கார்டிங் அனுப்பிடுவாங்க. அந்த இங்கிலீஷ் ரெக்கார்டிங்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு டைப்பிங் ஸ்கில்லும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரைபர் ஜாபுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் ஒரு டீச்சர் அண்ட் லெக்சரர். ஸோ இது நமக்கு வந்துட்டு எவர்கிரீன் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் அண்டு லெக்சரர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம கொடுக்கறது தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் சொன்னாலும் அதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன். இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள், நான் அதுக்கான இதை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்துட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை என்கிட்ட கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய வரேன். அது வரைக்கும் நன்றி.